வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் நியூஸ் சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஈரமான ரோஜாவே சீரியலில் மலர் கேரக்டரில் நடிக்கிறவங்க தான் பவித்ரா. இவங்க இப்போது ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ரசிகர்களோட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு ரசிகர் பவித்ரா கிட்ட திரவியம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பவித்ரா ரொம்ப ஹம்பிளான பர்சன், குவைட் அண்ட் டெடிக்கேஷன் பர்சன்னு சொல்லியிருக்காங்க. ஈரமான ரோஜாவை சீரியலில் யார் ரொம்பவும் நாட்டியாக இருப்பாங்கன்னு கேட்டதுக்கு பிரவீன் தான்னு சொல்லியிருக்காங்க பவித்ரா. உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஸ்டே ஹோம் அண்ட் டேக் கேர் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. நடிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ரொம்பவும் பிடிக்கும்னு கேட்டதுக்கு டீச்சிங் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க பவித்ரா. ஒரு ரசிகர் உங்களோட ட்ரீம் ரோல் என்னன்னு கேட்டதுக்கு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அண்டு யூனிக் ரோல்னு பவித்ரா சொல்லியிருக்காங்க. மலர்கிட்ட பிடித்தது பவித்ரா கிட்ட பிடிக்காதது எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு மலர் பொறுமையாக இருப்பாங்க, பவித்ரா அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபேவரட் சைல்டுஹுட் பிக்சரை நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஃபோட்டோவை பவித்ரா ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோஸ்லேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஃபோட்டோ எதுன்னு கேட்டதுக்கு இந்த ஃபோட்டோவை பவித்ரா ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் நேட்டிவ் என்னன்னு கேட்டதுக்கு சென்னை தான் எப்பவுமேனு பவித்ரா சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது சமையல் செய்ய ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவும் பாவம், எனக்கு சமையல் சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நியூஸ் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.